டான்ஸ் பார்களுக்கு அனுமதி வழங்கிய சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பை பார் டான்சர்கள் வரவேற்றுள்ளனர். மகாராஷ்டிர மாநிலத்தில் டான்ஸ் பார்களுக்கு தடை விதித்து கடந்த ஆண்டு கொண்டுவரப்பட்ட சட்டத்தை உச்சநீதிமன்றம் வியாழனன்று நிறுத்தி வைத்தது. இதன் மூலம் மகாராஷ்டிராவில் உள்ள டான்ஸ் பார்களில் பணியாற்றும் 75,000 அதிகமான டான்சர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உச்சநீதிமன்ற தீர்ப்பை பெரிதும் வரவேற்ற ஒரு நடனமங்கை தடை காலங்களில் தங்களது தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டதாக வேதனையுடன் கூறினார். आज के फैसले से हम लोग काफ़ी खुश हैं, क्योंकि पाबंदी की वजह से 2-4 लड़कियां ही काम करती थी, बाकी लड़कियां तो बेरोजगारी थी और हमारे लिए घर चलाना भी बहुत मुश्किल हो रहा था। इसके बाद सब लोग बहुत खुश हैं, देर से ही सही हमको कम से कम न्याय तो मिला। मुझे लगता है इसी को लेकर बार ओनर्स के साथ में, बार गर्ल्स के साथ में बैठ के, उनके एसोसिएशंस के साथ में बैठ के, अगर सरकार ये फैसला लेती है कि डांस दोबारा से शुरू कर सकते हैं, मगर अश्लीलता को रोकने के लिए, देह व्यापार को रोकने के लिए कुछ प्रतिबंध लागू किए जाए। ஆனால் டான்ஸ் பார்களை தடை செய்வதில் மகாராஷ்டிர முதல்வர் தேவேந்திர ஃபட்னவிஸ் உறுதியாக உள்ளார். இந்த வழக்கு மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் நவம்பர் 5 தேதி வருகிறது.